திண்டுக்கல்லிலிருந்து சிறுமலை மலைப்பகுதிக்கு சென்ற அரசு பேருந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து இன்று காலை சென்று கொண்டிருந்தது. அரசு பேருந்து ஓட்டுநர் விஜயகுமார் இயக்கியுள்ளார். சிறுமலை 18வது கொண்டை ஊசி வளைவுல வந்து வண்டி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது காலையிலிருந்து அதிக மலைப்பகுதியில் அதிக பனிப்பொழிவு மற்றும் சூழல் ஏற்பட்டது. இதனால சாலை முற்றிலுமாக ஓட்டுநர் தெரியவில்லை. சாலை அருகே உள்ள ஒரு பள்ளத்தில் வந்து அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் இதுல வந்து பேருந்தில் பயணம் செய்த நடத்துனர் ஓட்டுநர் உட்பட ஒரு 15 பேர் காயமடைந்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைத்து 98 ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கொண்டு வந்து இந்த 15 பேருக்கும் முதலுதவி சிகிச்சை அவசர சிகிச்சை எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது அந்த பகுதியில் அந்த பள்ளத்தில் விழுந்த அரசு பேருந்தை மீட்கும் பணியில கிரேன் ஈடுபட்டு வராங்க. தலைவரி, எவ்வளவு பேர் பயணம் செஞ்சிருந்தாங்க அந்த பேருந்துல? அரசு பேருந்தில் இன்று காலை வந்து ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க பொதுமக்கள் பயணம் செஞ்சார்கள். அதிக பனிப்பொழிவு மற்றும் தூழல் காரணமாக சாலை முற்றிலுமாக தெரியாத ஓட்டுநர் தெரியாதனால ரயில் உள்ள பள்ளத்தில் கலந்தனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது. இதுல அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினார்கள். சிறு காயங்கள் மட்டும் 15 பேருக்கு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வீரமணிகண்டன்.